காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 7 பகுதி 92. தெய்வத்தின் நாமத்திற்கு முன்பு. நமஸ்காரம் பண்ணுகிறவனின் நாமத்தை சொல்வதற்கு முன்னே அவன் செய்கிறது பிரணாமம். பிரணாமம் என்று வேடிக்கையாக சொன்னேன். சகலமான பேரும் நமஸ்காரம் பண்ணுகிற சாட்சாத் பரமேஸ்வரனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் கூட அவர்களுடைய நாமத்துக்கு முன்னாடி நம்முடைய நமஸ்காரம் இருக்கிறது. எங்கே? அவர்களுடைய மந்திரங்களான பஞ்சாட்சரி அஷ்டாட்சரிகளில்தான். சிவ பஞ்சாட்சரியில் முதலில் நம, அப்புறமே ஈஸ்வர நாமாவை சொல்லும் சிவாய. நாராயண அஷ்டாட்சரியில் முதலில் நமோ, அப்புறமே விஷ்ணு நாமாவை சொல்லும் நாராயணாய. துறவிகள் நாங்கள் நமஸ்காரத்தை நாராயணனுக்கே சமர்ப்பித்தாலும் பரமேஸ்வரனும் நமஸ்கார பிரியன்தான், அபிஷேக பிரியன் என்று பொதுவில் சிவனை சொல்வது. மகாவிஷ்ணுவை அலங்கார பிரியன் என்பார்கள். சிவன் மடி பாப்பான் ஓயாமல் முழுகிக்கொண்டு பெருமாள் ராஜாதி ராஜனாக லோகபாலனம் பண்ணுவதால் கிரீட குண்டல வஸ்திர பூஷணாதிகளால் ராஜ அலங்காரம் பண்ணிக்கொள்பவன். ஈஸ்வரன் நமஸ்கார பிரியனும்தான் என்று சொல்ல வந்தேன். ஸ்ரீருத்ரம் என்று பிரசித்தமாக வேதம் அவனை ஸ்துதிப்பதில் ஒரே நமோ நம மயமாகவே இருக்கும். அதற்கு நமகம் என்றே ஒரு பெயர். அபிவாதன சமாச்சாரத்தில் இருந்தோம். அதை நான் சொன்னதற்கு காரணம், எங்களுக்கு அபிவாதனம் சொல்லித்தான் நமஸ்காரம் பண்ணணும் என்பதாகவே இருக்கும் என்று யாராவது நினைத்தால் அதுதான் இல்லை என்று காட்ட வந்தேன். முன்னேயே காட்டியதை கொஞ்சம் ஆலாபனை செய்கிறேன். சன்னியாசிக்கு நமஸ்காரம் பண்ணும்போது அபிவாதனம் சொல்லக்கூடாது என்று சாஸ்திரம் இருப்பதை சொன்னேன். அதற்கும் முன்னேயே சொன்னேன், சன்னியாசி நிர்நமஸ்காரனும் நிராசீர்வாதக்காரனும் என்று. இவனுக்கு நமஸ்காரம் என்பதே ஜனசமுதாயத்தின் சென்டிமெண்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணி போனால் போகிறது என்று தான் அலோவ் பண்ணியிருக்கிறது என்றும் சொன்னேன். சொன்னேனோ சொல்லவில்லையோ இப்போது சொல்கிறேன். தன்னை நமஸ்கரிக்கிறவன் யார் என்ன என்பதை பற்றி நினைக்காமல் ஒரே நினைப்பு ஆத்மாவை பற்றியதாகத்தான் சன்னியாசி இருக்க வேண்டும் என்பதாலேயே இப்படி வைத்தது. தன்னை வந்தனை பண்ணுபவன் நிந்தனை பண்ணுபவனும் தான், எவனானால் என்ன என்று உதாசீனமாகவே இருக்க வேண்டியவன் சன்னியாசி. குரு பீடத்தில் இருக்கிற எங்களுக்கும் சந்நியாச வேஷம் இருப்பதால் நமஸ்கரிப்பவர் அபிவாதன வாசகம் சொல்லக்கூடாது என்ற அந்த ரூல் இங்கேயும் அமல் செய்யப்படுகிறது. தெரியாதனத்தால் எனக்கு சில பேர் நமஸ்காரம் பண்ணின விட்டு அபிவாதையே என்று ஆரம்பிப்பார்கள். உடனே கூட இருப்பவர்கள் கூடாது கூடாது என்று சத்தம் போட்டுக்கொண்டு தடுப்பார்கள். எனக்கு சிரிப்பாக வரும். ஏனென்றால் அந்த அபிவாதனத்தில் வருகிற நல்ல நல்ல விஷயங்கள், ரிஷிகளின் பெயர், கோத்திர பெயர், சூத்திர பெயர், வேத பெயர் என்று நல்ல விஷயங்களே சன்னியாசிக்கு அவசியம் இல்லைதான் என்று சாஸ்திரத்தில் தடை போட்டிருக்கிறது. ரூலாக இருப்பதை மீறினால் பாவம் என்று இங்கேயும் அமல்படுத்துகிறோம். சரி, ஆனால் நான் என்ன பண்ணுகிறேன் என்றால் அந்த அபிவாதனத்தில் சொல்லப்படும் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டு நமஸ்காரம் பண்ணுபவர்களை பற்றிய ஊர் அக்கப்போர் அத்தனையும் விசாரித்து தெரிந்து கொள்கிறேன். ரிஷி பிரவரம் வேண்டாம் என்று விட்டுவிட்டு நமஸ்காரக்காரனின் மாமா யார், தாத்தா யார், அடுத்தாத்துக்காரன் யார், ஆஃபீஸர் யார், எப்போவோ அவன் பார்த்த வேலை என்ன, இருந்த ஊர் என்னென்ன என்று ஜாடா விசாரித்து தெரிந்து கொள்கிறேன். அவர்கள் ரிஷி உறவு, வேத உறவு சொல்வதையெல்லாம் வேண்டாம் என்று வைத்துவிட்டு யாரையாவது ஒருத்தரை சொல்லி அவருக்கு எத்தனையோ சுற்றி வளைத்து இவனுக்கு உள்ள உறவை நானாகவே வேறே சொல்லி அப்படித்தானா என்று நிச்சயப்படுத்தி கொள்கிறேன். ஞான திருஷ்டி, அபார ஞாபக சக்தி, அது இது என்று ஸ்தோத்திரமும் சம்பாதித்து கொள்கிறேன். ஃபார்மலாக கேட்டுக்கொள்ளாத கோத்ர சூத்ராதி அபிவாதன சமாச்சாரங்களையும் இன்ஃபார்மலாக கேட்டு தெரிந்து கொள்ளத்தான் செய்கிறேன். என்ன பண்ணலாம்? சிஷ்யர்கள் என்று மடத்தை அபிமானித்து கொண்டு அதனால் தாங்கள் பெற வேண்டிய தர்மரக்ஷையை ஜனங்கள் பெற்றுக்கொண்டு தங்களால் அது பெற வேண்டிய திரவிய ரக்ஷையை அதற்கு தந்து இப்படியாக பரஸ்பரம் மடமும் ஜன சமூகமும் போஷித்து கொண்டு வளர வேண்டுமானால் ஜனங்களுக்கு மடத்திடம் அந்த அபிமானத்தை பற்றுதலை ஏற்படுத்தி தருகிறதற்காக அங்கே சுவாமிகள் என்று உட்கார்த்தி வைக்கப்பட்டிருப்பவர் அவர்களுடைய சமாச்சாரங்களில் இன்ட்ரெஸ்ட் காட்டி பிரியமாக பழகத்தான் வேண்டும். மடாதிபதி விட்டேத்தியா இருந்தால் சிஷ்யர்களுக்கு மடத்திடம் எப்படி ஒட்டுதல் உண்டாகும்? அவர்களும் விட்டேற்றியாக விட்டு விட்டு போய்விடுவார்கள். இப்படி சொன்னால்
காரியார்த்தமாகத்தான் இந்த பிரியமான விசாரிப்பா என்று நினைத்துவிடக்கூடாது. மடாதிபதி என்று இருக்கிறவனுக்கு மடத்தின் லட்சியத்தில் ஜனங்களுக்கு தர்மங்களை எடுத்து சொல்வது என்பதுதானே லட்சியம். அதில் நிஜமான ஈடுபாடு இருந்தால் சுவாவமாக அவனுக்கு சிஷ்யலோகத்திடம் ஒரு அக்கறையும் பரிவும் பிரியபாவமும் உண்டாகத்தான் செய்யும். அதாவது காரியார்த்தம் காரணார்த்தம் என்றெல்லாம் இல்லாமலே இயற்கையாகவே உண்டாகும் என்கிறேன். களி மாதிரி அஷ்டாங்கம் பூமியில் பட விழுவது, கபந்தமும் முழங்கால் வரையிலும் வளைய பஞ்சாங்கம் மட்டும் பூமியில் பட நமஸ்கரிப்பது, முழங்காலும் புறங்காலும் மட்டும் படவே மண்டி போடுவது, அப்போது தலையையும் வணக்குவது, நின்று கொண்டே சல்யூட் அடிப்பது, அதாவது ஒரு கையை மட்டும் வணக்குவது என்று இப்படி பலவித அபிநயங்களால் மரியாதையை வெளிப்படுத்துவதை சொன்னேன். இதுகளோடு முக்கியமான இன்னொன்றை சொல்ல வேண்டும். அதுதான் இந்தியா தேசம் பூராவிலும் சகலமான பேரும் சகலமான பேருக்கும் பண்ணுவதாக இருக்கிறது. வெளி தேசத்தவர்கள் கூட இங்கே வந்தால் அப்படி செய்கிறார்கள். மரியாதை பண்ணுவதற்கு மட்டும் இல்லாமல் அவ்வளவுக்கு ஸ்தானம் இல்லாதவர்களுக்கும் வாழ்த்தை நல்லெண்ணத்தை தெரிவிக்கும் சங்கேதமாக அது ஆகியிருக்கிறது. இரண்டு கையையும் சேர்த்து குவிப்பதைத்தான் சொல்கிறேன். அஞ்சலி என்பது அதைத்தான். அஞ்சலி ஹஸ்தமாக என்று புஸ்தகங்களில் நிறைய வரும். தமிழில் கும்பிடு கும்பிடுறேன் சாமி என்றுதான் இங்கே பொதுஜனங்கள் சொல்கிறார்கள். சாமி கும்பிடுடா என்கிறார்கள். ஏதாவது காரியம் நடக்கணும் என்று நைச்சியமாக வேண்டிக் கொள்ளும் போது கையெடுத்து கும்பிடுறேன் என்கிறார்கள். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது என்கிறோம். இப்படி உச்ச ஸ்தானத்துக்கு செய்கிற அஞ்சலியே சகலருக்கும் நல்லெண்ணத்தை தெரிவிக்கும் சங்கேதமாக தற்போது பிரபலமாகி வருகிறது. இப்போதும் கூட வயசாலோ ஸ்தானத்தாலோ தங்களை விட கொஞ்சம் மேலே இருப்பவர்களை பார்த்தவுடன் ஒருவர் முதலில் அஞ்சலி பண்ணுகிறார். அப்புறமே அதற்கு ரிட்டர்னாக மற்றவரும் அதையே பண்ணுகிறார். அதோடு வடக்கத்திக்காரர்கள் நமஸ்தே என்று வாயாலும் சொல்வது வழக்கம். இங்கே அவ்வளவு ஜாஸ்தி வழக்கத்தில் இல்லாவிட்டாலும் வணக்கம் சொல்வதாக கேள்விப்படுகிறேன். சிறு வயசுக்காரர்கள் யுவாக்கள் ஒருத்தரையொருத்தர் இப்படி கிரீட் செய்து கொள்வதாக தெரியவில்லை. இவர்கள் தங்களை விட பெரியவர்களுக்கே அஞ்சலி செய்கிறார்கள். மத்தியம பிராயத்தில் ஓரளவுக்கு மேலே போனவர்களிலிருந்து சம வயசுக்காரர்களும் பரஸ்பரம் அஞ்சலி பண்ணிக்கொள்கிறார்கள். தன்னுடைய இரண்டு கையையும் சேர்த்து குவிக்கிற இந்த முறைக்கு வித்தியாசமாக வெள்ளைக்காரர்களிடம் இதை விடவும் பரவலாக சின்னவர் பெரியவர் வித்தியாசம் இல்லாமல் ரொம்ப பரவலாக உள்ள கிரீட்டிங் அபிநயம் தன்னுடைய வலது கையை மற்றவரின் வலது கையோடு சேர்த்து குலுக்குவதாக இருக்கிறது. ஷேக்கிங் ஹேண்ட்ஸ் தான் ஒருத்தரையொருத்தர் சந்திக்கும் போது பண்ணும் குட்வில் கெஸ்டர் என்று காமன் கர்டசியாக இருக்கிறது. மரியாதை ஸ்தானத்தில் உள்ளவர்களுக்கும் சல்யூட் மண்டி போடுவது முதலானதை பண்ணிவிட்டு கை குலுக்குகிறார்கள். சமஸ்தான கீழ்ஸ்தானக்காரர்களானால் முதலில் கை குலுக்கிவிட்டு அப்புறம் கட்டி கொள்வது முத்தம் கொடுத்து கொள்வது என்றெல்லாம் வைத்து கொண்டிருக்கிறார்கள். நம் தேசத்தில் கை குலுக்குவதும் முத்தம் கொடுப்பதும் வழக்கமில்லை என்றாலும் கட்டி கொள்ளும் வழக்கம் வடதேசத்திலே இருக்கிறது. தெற்கே சதாச்சாரம் அவ்வளவுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்கிறது. எல்லோருமே மடியாக இருந்த ஆதி காலத்தில் தேசம் முழுக்க ஒவ்வொரு பாலாரும் அந்தந்த பாலாரை கட்டி கொண்டு ஆலிங்கனம் செய்து கொள்ளும் வழக்கம் இருந்திருப்பதை பழைய இலக்கியங்களிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. சகோதரர்கள் சிநேகிதர்கள் ஆலிங்கனம் செய்து கொள்வதாக நிறைய பார்க்கிறோம். இதிலே கொஞ்சம் மூத்தவர் கூட இளையவரை மடி மேலேயே உட்கார்த்தி வைத்து கொள்கிறது, உச்சி மோந்து பார்ப்பது என்றெல்லாமும் பார்க்கிறோம். முத்தம் கொடுக்கிற வழக்கம் நம்மிடம் என்றுமே இல்லை. எச்சல் துப்பல் பார்க்கிற நம்முடைய ஒசந்த ஆச்சாரத்திலே கலாச்சாரத்திலே அதற்கு இடம் கொடுக்கவில்லை. கையை பிடித்து குலுக்கும் வழக்கம் இல்லாவிட்டாலும் கையோடு கை சேர்த்து கொள்வதுண்டு. இரண்டு கையையும் நீட்டி மற்றவர்களின் இரண்டு கையையும் பிடித்து கொண்டு வா சொல்லி வரவேற்பது உண்டு. கை நீட்டி வரவேற்றார் என்கிறோம், கையை பிடித்து அழைத்து கொண்டு போவது என்கிறோம். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சுக்ரீவனோடு சக்கியம் பண்ணி கொண்ட கதை ராமாயணத்தில் வருகிறதோ இல்லையோ? அங்கே முதலில் சுவாமியை சுக்ரீவன் பார்த்தவுடன் ரோஷதே யதி வா சக்கியம் பாகுரேஷ பிரசாரித்தக கிருஹியதாம் பாணினா பாணிர் மரியாதா பத்யதாம் த்ருவா, என்னோடு சத்தியம் பண்ணிக்கொள்ள இஷ்டப்பட்டீர்களானால் இதோ என்னுடைய நீட்டிய கை, அந்த கையை உங்கள் கையால் பிடித்து கொள்ளுங்கள். அதனால்
மரியாதா கெட்டியாக கட்டு போட்டார் போல ரட்சிக்கப்படட்டும் என்று சொன்னதாக வருகிறது. மரியாதாவை தான் நாம் மரியாதை என்கிறோம். ரெஸ்பெக்டை குறிப்பிட அந்த வார்த்தையை தான் நானும் சொல்லி கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் நாம் தமிழர்கள்தான் இப்படி அர்த்தம் செய்கிறோம். மூலத்தில் மரியாதா என்ற அந்த வார்த்தைக்கு அப்படி அர்த்தமே இல்லை. முறைப்படுத்திய எல்லை என்றுதான் அர்த்தம். எல்லைப்படுத்தப்பட்ட, அதாவது வரையறை செய்த நெறிமுறை, விதி, நாகரீக நடவடிக்கையின் வரையறை என்றெல்லாமும் இரண்டாம் பட்சமாக அர்த்தம் உண்டு. இதில் கடைசியில் சொன்னதை கொஞ்சம் ஒசத்தித்தான் நாம் மரியாதை என்றாலே ரெஸ்பெக்ட் என்று வைத்து கொண்டிருக்கிறோம் போல் இருக்கிறது. இவற்றோடு இன்னொரு அர்த்தமும் சம்ஸ்கிருதத்தில் உண்டு. ஒப்பந்தம், உடன்படிக்கை என்கிறோம். அதுவும் மரியாதாதான். இங்கே கெட்டியான உடன்படிக்கையாகவே நாம் நம்முடைய சக்கியத்தை, நட்பை கட்டுப்படுத்தி ரட்சிப்போம் என்ற அர்த்தத்தில்தான் சுக்ரீவன் அந்த வார்த்தையை போட்டு பேசுவது. அதற்கேற்பவே அப்புறம் அக்னி சாட்சியாகவே பிரமாணபூதமாக, அதாவது அதிகாரப்பூர்வமாக என்கிறார்களே, அப்படி அவர்கள் சிநேக உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். இந்த விஷயங்கள் இருக்கட்டும். நமக்கு விஷயம் சுக்ரீவன் ராமரிடம் கையோடு கைப்பிடித்து கொள்ளும்படி கேட்கிறான் என்பது. அவரும் உடனே சந்தோஷமாக தம்முடைய கையால் அவன் கையை பிடித்து கொண்டார். சம்பிருஷ்டமனா ஹஸ்தம் பீட்டயாமாச பாணினா. உபன்யாசகர்கள் இதை சொல்லி கையை பிடித்து கொள்கிறது வானரஜாதி வழக்கமாகவே இதிலிருந்து தெரிகிறது. ஒராங்குட்டான், அதாவது மனித குரங்கிலிருந்தே மனுஷ ஜாதி உண்டாயிற்று என்பவர்கள் தங்களுடைய அந்த மூதாதைகளின் வழக்கத்தை தான் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று பரிகாசம் செய்வதுண்டு. பரிகாசம் கூடாது. ஒவ்வொரு தேசாச்சாரம் அந்தந்த ஜனங்களின் பக்குவ ஸ்திதி என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும். கைதான் காரியங்களை செய்வதில் பிரதானமான கருவி. ஆனபடியால் மற்றவனுக்கு ஆனதையெல்லாம் தான் செய்ய தயார் என்று காட்டவும், மற்றவனுக்கு தெரியாமல் தான் கையில் ஆயுதம் மாதிரி எதுவும் ஒழித்து வைத்து கொள்ளவில்லை என்று காட்டவுமே பரஸ்பரம் கைகளை இப்படி சேர்த்து கொள்வது என்பதாக பாவத்தையொட்டி ஒரு கிரியை மேல்நாடு கீழ்நாடு எல்லாவற்றிலும் ஏற்பட்டிருக்கிறது என்று அறிவாளிகள் சொல்கிறார்கள். காரியம் யாவினும் கை கொடுத்து என்று அடிக்கடி கேள்விப்படுகிறோம் அல்லவா? அவருக்கு இவர்தான் ரைட் ஹேண்ட் என்று சொல்லும் போதும் இதே தாத்பரியந்தான். பெரியவரானால் சின்னவரின் கையை பிடித்து கொண்டு காப்பாக இருந்து கொண்டு நல்ல வழியில் அழைத்து கொண்டு போகிறது. சின்னவரானால் பெரியவரின் பாதத்தை பிடித்து கொண்டு நீரே கதி என்று கிடப்பது. அவர் நடக்கிறபோது தள்ளாட்டமில்லாமல் இருப்பதற்காக கையை பிடித்து கொண்டு போவதும் தான். மற்றவர் பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணுவது, தொட்டே தீர்வது என்று பிடிவாதமாக அப்படி பண்ணுவது வடதேசத்தில் இன்றைக்கும் இருக்கிற மாதிரி தெற்கே இல்லை என்றேன். அதே மாதிரி கட்டிக்கொள்கிற வழக்கமும் வடதேசத்தில் இப்போதும் வழங்குகிறார் போல நம் பக்கத்தில் இல்லை. காரணம், போக போக கலி வளர்ந்து கொண்டே போவதில் ஜனங்களின் மனஸ், வெளி லோகம் இரண்டிலுமே அசுத்தம் ஜாஸ்தியாகி கொண்டு வந்திருக்கிறது. அந்த மாதிரி ஆகும்போது ஒருத்தரோடு ஒருத்தர் சரீர ஸ்பர்சம் ஏற்பட்டால் அவர்களில் சுத்தி குறைந்தவரின் தோஷம் மற்றவரையும் கொஞ்சம் பாதித்துவிடும். ரொம்பவும் நெருப்பாக உள்ள சுத்த ஆத்மாக்களின் விஷயத்தில் மட்டும்தான் இவர்களுடைய பரிசுத்தம் மற்றவரின் அசுத்தியை அமுக்கி போட்டு சுத்தி செய்வது. மற்ற எல்லார் விஷயத்திலும் அசுத்தக்காரன்தான் மற்றவனை பாதிப்பது. ஒரு தொத்து வியாதிக்காரன் பல ஆரோக்கியசாலிகளுக்கும் தன்னுடைய ரோகத்தை உண்டாக்குகிறானே தவிர, எத்தனை ஆரோக்கியசாலிகளானாலும் வியாதிக்காரனுக்கு தங்களுடைய ஆரோக்கியத்தை ஊட்ட முடியவில்லையே. ஒரு அழுகல் பழம் கூடை பழம் முழுவதையும் அழுக பண்ணுகிற மாதிரி அந்த பழங்களால் அழுகலை சரி பண்ண முடியவில்லையே. அப்படித்தான் ஒருத்தனின் துராச்சார ஸ்பர்சந்தான் மற்ற சதாச்சார சீலரையும் விழுப்பாக்கி விடுகிறது. இதை கண்டு கொண்ட தட்சிண தேசத்து பிராமணர்கள் பர்சனல் பியூரிட்டியை, இதுவும் ஒரு தினசான பர்சனல் ஹைஜீன் தான், அதை ரட்சித்து கொள்ள வேண்டும் என்று தொட்டுக்கொள்வது, கட்டிக்கொள்வது முதலானவற்றை விலக்கிவிட்டார்கள். சரீர ஸ்பர்சம் இல்லாமல் விலகியிருந்தாலும் பிரியத்திற்கு குறைச்சல் இல்லை. ஸ்பர்சத்தை விட ஸ்பர்சம் இல்லாமலே வெளியிடுகிற ரேடியேஷனுக்கே ஜாஸ்தி வேல்யூ. அது எப்படி என்றால், ஜலமே நெருப்பின் மேலே படுகிற மாதிரி கொட்டினால் நெருப்பு அணைந்து போய்விடுகிறது. அதுவே ஜலமும் அக்னியும் ஒன்றே ஒன்று தொட்டுக்கொள்ளாமல் அடுப்பின் மேல் பாத்திரம் வைத்து ஜலத்தை வைத்தால் அக்னியின் உஷ்ணம் ஜலத்துக்குள் போகிறதோ இல்லையோ? எப்போதுமே பிராமண ஆச்சாரத்தை தான் ஏனைய சகல ஜனங்களும் மதித்து ஏற்றுக்கொண்டு முடிந்த மட்டும் தாங்களும் அப்படி பண்ணி பார்ப்பதாக நடந்து வந்திருக்கிறபடியால்
தட்சிணத்தில் பொதுவாகவே ஒருத்தருக்கொருத்தர் சரீர ஸ்பர்சம் என்பது வழக்கில் இல்லாமல் ஆகிவிட்டது. ஏன் தட்சிண தேசத்து பிராமணர்கள் மாத்திரமே இந்த மாதிரி செய்ய வேண்டும், வடக்கத்திக்காரர்கள் ஏன் செய்யவில்லை என்றால், அலெக்சாண்டர் நாளிலிருந்து அங்கேதான் பல்வேறு அந்நிய தேசத்தார்கள் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து பலமாக மோதி அங்கேயே செட்டிலானது. ஆனபடியால் நடை, உடை, பாவனை என்று எல்லாவற்றிலுமே அங்கே ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி ஏற்பட்டுவிட்டது. அந்த அந்நிய தேசஸ்தர் எல்லாருமே தொட்டுக்கொள்கிற, கட்டிக்கொள்கிற கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள்தான். அவர்கள் விஷயத்தில் அது கலாச்சாரமானாலும், மந்திர ரட்சணம் முதலான பொறுப்புள்ள நம்மவர்களுக்கு அனாச்சாரத்தோடு தான் சேரும், தப்பாக நினைக்கப்படாது. ஆஸ்பத்திரியிலிருந்து ஆஸ்ட்ரோநாட் வரை இன்றைக்கும் ஐசோலேட் செய்து வைக்கிற அதே பிரின்சிப்பிளை ஆத்ம சம்பந்தப்படுத்தி இருப்பதே இந்த ஆச்சார முறை. ரொம்பவும் சக்திமான்கள் விஷயத்திலும் ரொம்பவும் அன்போ அருளோ வெளிப்படும் போதும் விளக்கு உண்டு. தியான யோகாதிகளில் கொஞ்சம் ஆழமாக போன மேல்நாட்டு அனுபவிகளும் சரீர ஸ்பர்சம் அவ்வளவு நல்லதல்ல, அவசியமும் அல்ல, கெட்டதை நல்லதாக்குவதை விட நல்லதை கெட்டதாக்குவதாகவே அது ஆகிறது என்று சொல்கிறார்கள். சைக்காலஜிஸ்டுகள் கூட கட்டிக்கொள்வது முதலானவை அனிமல் இம்பல்ஸில் மிருக வர்க்கங்களுக்குள்ள இயற்கையான வேகத்தில் சேர்ந்தவைதான் என்கிறார்கள். மிருக இயற்கையான பசு தர்மம் என்பதை கூட, ஸ்திரீ புருஷ சம்பந்தத்தையே கூட ரொம்பவும் சக்தியுள்ள மந்திரங்களின் பலத்தினால் பரிசுத்தப்படுத்தி வைதீக சம்ஸ்காரங்களாக தந்திருக்கிற அசாதாரணமான பெருமை நம்முடைய மதத்துக்கு உண்டு. அந்த ரீதியிலே கரஸ்பர்சத்தையும் வெறும் ஸ்பர்சமில்லை, கெட்டியாகவே பிடித்து கொள்வதை பரிசுத்தி செய்வதாக இரண்டு ஒசந்த சம்ஸ்காரங்களில் மட்டும் பார்க்கிறோம். ஒன்று பாணிகிரகணம், விவாக சம்ஸ்காரத்தில் முக்கிய ஸ்தானம் பெறுகிற கர்மா. மற்றது இப்பகுதிக்கு ஆதாரமான உரையாடலின் போது உடனிருந்தவர்கள் ஒவ்வொருவரையும் தெரியுமா என்று கேள்விக்குறியுடன் பார்க்கிறார்கள் ஸ்ரீசரணர்கள். அவர்களும் கேள்விக்குறியுடனேயே விடையை அவரிடமிருந்தே எதிர்பார்க்க சிரித்தபடி தொடர்கிறார்கள் பெரியவர்கள். உபநயனம்தான் அநேகமாக இங்கே உள்ள எல்லாருக்குமே உபநயனமாகி இருக்கிறது. அப்போது இந்த பாணிகிரகணமும் நடந்துதான் இருக்கிறது. ஆனாலும் எதனாலோ விவாகத்தில் பாணிகிரகணம் முக்கியம் என்று தெரிந்திருப்பது போல் உபநயனத்திலும் இருக்கிறது என்று தெரிய காணோம். விவாகத்தின் பர்பஸ் தாம்பத்தியம்தான் என்று நினைத்து கொண்டு வாஸ்தவத்தில் வேதப்படி ஸ்வதர்ம கர்மானுஷ்டானம் பண்ணுவதற்கு ஒரு சகியை துணை சேர்த்து கொள்வதுதான் பர்பஸ் என்பதை மறந்து தாம்பத்திய சுகத்துக்காகத்தான் அது என்று நினைத்து கொண்டு ஆகக்கூடி ஏதோ ஒரு விதத்தில் விவாக சம்ஸ்காரம் ஆனபின் அதனுடைய உத்தேசத்தை தாங்கள் நிஜமாகவே பூர்த்தி செய்வதாக எல்லோரும் நினைத்து கொண்டிருப்பதால் தான் அதில் நடக்கிற பாணிகிரகணத்தை கவனத்தில் வைத்து கொண்டிருக்கிறார்கள் போலிருக்கிறது. அதிலே சுருங்கார ரசமும் இருப்பதாக தப்பாக நினைத்து கொண்டிருப்பது காரணமாய் இருக்கலாம். உபநயன லட்சியமான பிரம்மச்சரிய தர்மங்களையோ, அதாவது சுத்தனாக இந்திரிய நிகிரகத்துடன் இருந்து கொண்டு ஆச்சாரியனுடனேயே வசித்து கொண்டு அவனுக்கு சேவை செய்து கொண்டு வைதீக வித்தையை அப்பியசிப்பது, பிக்ஷாச்சாரியம் செய்வது ஆகிய தர்மங்களையோ செய்வதான அபிப்பிராயம் தற்போது எவருக்கும் லவலேசம் கூட இல்லாததால் அதற்கான உபநயன சம்ஸ்காரத்தில் உள்ள அங்கங்களை பற்றியும் கவனமில்லாமல் ஆகியிருக்கிறது. அதனால்தான் இதிலேயும் ஒரு பாணிகிரகணம் இருப்பது ஒரு விஷயமாகவே எவர் மனசிலேயும் நிற்கவில்லை. விவாகத்தில் மணமகன் வதுவின், அதாவது மணமகளின் கையை பிடிக்கிறார் போலவே உபநயனத்திலும் ஆச்சாரியன் அவன்தான் ஒரு பையனுக்கு உபநயனம் பண்ணுவித்து அப்புறம் அவனை தன் குருகுலத்தில் தன்னோடையே வைத்து கொண்டு வேதாபியாசம் பண்ண போகிறவன். தற்காலத்தில் உப்புக்கு சப்பானியாக உபநயனம் என்று ஒரு ஷோ பண்ணுவதில் காயத்ரி அனுஷ்டானமே இல்லாத அப்பாக்காரன்தான் அந்த ஆச்சாரியன். அப்படிப்பட்டவன் வடு என்கிற உபநயன பையனின் கையை பிடிக்க வேண்டும். உபநயனத்திலே அநேக தேவதைகளே தனக்குள்ளே இருந்து கொண்டு தன் கைப்பிடிப்பினால் வடுவின் கையை பிடித்து கொண்டு ரட்சிக்கிறார்கள் என்று ஆச்சாரியன் சொல்லி அவனை தேவதைகளிடம் ஒப்படைப்பதாக மந்திரம் சொல்கிறார். விவாகத்தில் வதுவை அநேக தேவதைகளே தனக்கு கொடுத்திருப்பதாக வரன் சொல்லி தாங்கள் இருவரும் கிருஹஸ்த தர்மத்தை நன்றாக அனுஷ்டிப்பதற்காக தேவதா பிரசாதத்தை பிரார்த்திக்கிறான்.
இரண்டிலும் அடிப்படை கருத்தும் லட்சியமும் ஒன்றேதான். அதாவது அந்தந்த ஆசிரமத்திற்கான தர்மத்தை பரமேஸ்வரனே தேவதைகள் என்ற தன்னுடைய அதிகாரிகளின் மூலம் ஒரு ஜீவனுக்கு கொடுத்திருக்கிறான். இவன் பக்தியுடன் உபாசித்தால் அந்தந்த தர்மத்தை முறைப்படி ரட்சிப்பதற்கு அந்த தேவதைகள் கை கொடுத்து அதன் மூலம் ஆத்ம லட்சியத்தில் அவன் முன்னேறுகிறதற்கு கையை பிடித்து, அதாவது பாணி கிரகணம் பண்ணிக்கொண்டு அழைத்து போகிறார்கள், வழி நடத்தி போகிறார்கள் என்பதே பொதுவான அடிப்படையும் லட்சியமும். புருஷ பிரஜைக்கு உபநயனம் எப்படியோ அப்படியேதான் ஸ்திரீ பிரஜைக்கு விவாகம் என்பதற்கு இது போன்ற அம்சங்கள் நிரூபணம். ஒரு ஆண் குழந்தை குருவிடம் சரணாகதி செய்து அவன் கை பிடிப்பில் லட்சிய மார்க்கத்தில் போகிறது போலவே ஒரு பெண் குழந்தை பதி என்ற குருவின் மூலம் பண்ண வேண்டும் என்பதுதான் சாஸ்திர அபிப்பிராயம். இந்த இரண்டிலுமே ஷேக் ஹேண்டில் போல் பரஸ்பரம் இரண்டு பேருமே ஒருத்தர் கையை மற்றவர் பிடித்து கொண்டிருப்பதாக இல்லை. ஆச்சாரியன் தான் உபநயனத்தில் ஆச்சாரியன் என்றே இருப்பவர் விவாகத்தில் வரன் என்ற பெயரில் உள்ள ஆச்சாரியன். அவன் ஒருத்தன்தான் அந்த வடுவின் கையையும் வதுவின் கையையும் தன் கையால் அழுந்த மூடி கெட்டியாக பிடித்து கொண்டிருப்பவன். அங்கே அதாவது கை குலுக்குவதில் சமத்துவம், அதனால் பரஸ்பரம் ஒரே போல பண்ணுவது. இங்கேயோ உபநயன விவாகங்களிலோ சரணாகதி, சிஷ்யனாக உள்ள வடுவும் சிஷ்யையாக உள்ள வதுவும் வினயமாக கீழ்ஸ்தானத்தில் இருந்து கொண்டு சரணாகதி செய்து தன் செயலே இல்லை என்று இருக்கிறவர்கள். தன் செயலே இல்லாததால் பதிலுக்கு கையை பிடித்து குலுக்குகிற காரியமும் இல்லை. மனோ வாக் காயங்களை குருவுக்கே அர்ப்பணிப்பதற்கு அடையாளமாக காரியத்திற்கெல்லாம் கருவியாய் உள்ள கையை ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கிறவரிடம் ஒப்புவித்துவிட்டு அதை சும்மா இருக்க விடுகிறார்கள். சரணாகதனை ரட்சித்து பூர்ணமாக அங்கீகரித்து கையை பிடித்து வழிநடத்தி போவதற்கு அடையாளமாக ஆச்சாரியனே அவன் மட்டுமே சிஷ்ய ஜீவனின் கையை பிடித்து கொள்கிறான். சிஷ்யனின் கையை பிடித்து கொண்டே ஆச்சாரியன் எப்பவும் இருப்பது என்றால் முடியுமா? அதனால் அவன் கைப்பிடிக்கு தன் ஸ்தானத்திலேயே தண்டத்தை கொடுக்கிறான். மனசடக்கம் பிரம்மச்சாரியாதி நியமத்திற்குத்தானே முக்கியமாக ஆச்சாரியன், அதற்கு சின்னம்தான் தண்டம். அதோடு புத்தியில் மனசில் ஏற்றிக்கொண்ட வித்தையையும் மந்திரத்தையும் உள்ளே உறுதியாக ஸ்திரப்படுத்துகிற தாரணாசக்தியையும் அது தருகிறது. பிரம்மச்சாரிக்கு புரசை தண்டம், சந்நியாசிக்கு கல் மூங்கில் தண்டம் என்று வைத்தது. அது அதற்கு முறையே பிரம்மச்சரிய சந்நியாச ஆசிரமங்களுக்கு அவசியமான விஷயங்களை ரட்சித்து கொடுப்பதில் இருக்கிற சூக்ஷ்ம சக்தியினால்தான். சிஷ்யை ஸ்தானத்தில் உள்ள பத்னிக்கு தண்டம் சொல்லவில்லையே என்றால் அங்கேதான் ஸ்திரீகளுடைய பதிவிரத்திய பெருமை இருக்கிறது. பதி என்று ஒருத்தனை காட்டியவுடனே அவனிடத்திலே அப்படியே மனசை ஒப்பு கொடுத்து சரணாகதி பண்ணும் உத்தம குணம் ஒரு பெண்ணுக்கு சுவாவிகமாகவே, அதாவது நேச்சுரலாகவே உண்டு. புருஷ பிரஜைகளுக்குள்ள பௌருஷம் ஆண்மை என்பதில் சுவாவிகமாகவே ஒரு அடங்காமையும் கொஞ்ச நஞ்சமாவது இருக்கிற மாதிரி ஸ்திரீக்கு இல்லை. அதனால் வெளியிலே அவளுக்கு ஸ்தூலமாக எந்த சின்னமும் தரவேண்டியும் இருக்கவில்லை. மரியாதை தெரிவிக்கும் வகைகளில் கையை பிடித்து கொள்கிற விஷயத்தில் இருந்தோம். சமஸ்தானத்தில் உள்ளவர்கள் நெருங்கிய பந்துக்கள் சிநேகிதர்கள் ஆகியவர்கள் நம் தேசத்திலும் கையை பிடித்து கொள்வது உண்டு என்றேன். அப்போது பரஸ்பரமே பிடித்து கொள்வார்கள், கோத்து கொள்வார்கள். ஆனால் ஹேண்ட்ஷேக் என்பதில் உள்ள ஷேக் குலுக்கல் நமக்கு கிடையாது. மனசில் ஒரு சந்தோஷம் துள்ளி துள்ளி வருகிறதற்கு அடையாளமாக வெள்ளைக்காரர்கள் குலுக்குகிறார்கள் போலிருக்கிறது. அவர்கள் தேவலோகவாசிகள் மாதிரி சந்தோஷ பிரியர்கள், சந்தோஷமாக இருப்பார்கள். குடித்து கொண்டு குதித்து டான்ஸ் பண்ணி கொண்டிருப்பவர்கள் நமக்கோ எப்போதும் எதிலும் சாந்தமாக அடங்கும் லட்சியம் மறப்பதில்லை. அதனால் அன்பில் எமோஷ்னலாகவே கட்டிக்கொள்வது, கை கொத்துக்கொள்வது என்கிற மட்டும் போனாலும் அப்புறம் குலுக்கல் உலுக்கல் இல்லாமல் சாந்தமாக விட்டு விடுகிறோம்.